இன்பா புரோகிராமில் பயிற்சி பெற்ற ஒரு சிறந்த பெற்றோர். நானும் உங்களை போலத்தான் சிந்தனைகள் சிதறி போய் கிடந்தன. பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கண்டோம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்க போறோம், என்னென்னலாம் பண்ண போறோம், அவங்களுக்கு எப்படி வழிகாட்ட போறோம்ன்றது இந்த பயிற்சி தெல்ல தெளிவாக எங்களுக்கு எங்க சார் வந்து விளக்கமா எங்களுக்கு பயிற்சி அளித்தார். கற்க கசடர கற்பவை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக. 10 வாரம் நான் அந்த பயிற்சியில் என்னென்னலாம் நான் பயின்றனோ அதை வந்து அவருக்கு நான் வந்து சேர்க்கணும். சூழல், வீட்டு சூழல், அவருக்குன்னு ஒரு படிக்கிற இடம், அவரோட படிக்கிற கல்வியோட நிதி சேமிப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்க. உண்மையாகவே எல்லாமே ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பயன்பெற்ற நிறைய பெற்றோர்களில் நாங்களும் ஒருவர்கள். இந்த ப்ரோக்ராமில் கிடைச்ச மிகப்பெரிய பயன் என்னன்னு சொல்லணும்னாக்கா, ஒரு பிள்ளையின் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதனுடைய மூல காரணமான பெற்றோர்களிடம் தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி அந்த பெற்றோர்களுடைய பொறுப்பும் கடமையும் என்ன என்பதை ஒரு 10 மாடலாக பிரித்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி எங்களுக்கு இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் மூலமாக கிடைச்சது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா குவாலிட்டி டைம். பெற்றோர்களாகிய நம்ம டெய்லி ரொட்டீனில் எப்படி குழந்தைகளிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்னதான் நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அந்த நடைமுறை சிக்கல்களை எப்படி களையலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு இந்த பயிற்சி மூலமாக எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டுமின்றி அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து அதில் நாங்கள் பயனும் அடைஞ்சிருக்கோம். அவங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்க கல்வி நல்ல முன்னேற்றம் அடைய முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ இருக்குது. இந்த ஒரு நல்ல ப்ரோக்ராமை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கும், தலைமை ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த ப்ரோக்ராம் வழி நடத்திய டியூட்டர் திரு குணசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இந்த 10 வாரம் பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு சிலர் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறது, வீட்டில் முத நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கிறது. ஸோ பிகாஸ் கிட்ஸ் வந்து நம்மளை பார்த்து தான் வந்து வளருவாங்க. ஸோ நம்ம முத எப்படி இருக்கணும் வீட்டில். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நான் நல்ல நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதேமாரி எல்லார் பேரண்ட்ஸும் இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும். நானும் சேர்ந்து பெற்றோம், என் பிள்ளை என்னால் கொண்டு வர முடியும் சொல்லி பேசுறேன்னா இந்த ப்ரோக்ராம் தான் முழுக்க முழுக்க காரணம். இதுல மொத்தம் 10 மாடியில் இருக்கு. 10 வந்து பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான எல்லாமே இதுல இருக்கு. பிள்ளைகள் நம்ம என்ன சிந்தனை, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கலாம், மற்றும் பெற்றோர்களாக நம்மளும் நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம், எந்த வகையில போய் பிள்ளைங்களுக்கு நம்ம கொண்டு வரலாம்ன்றதையும் இதுல நல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல மூலியமா வந்து கலந்துகிட்டு நான் பயன்பெற்ற மாதிரி நீங்களும் பயன்பெறணும்னு நான் நம்புறேன். நம் பிள்ளைகளை சரிவர புரிந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேலும் நம் பிள்ளைகளை அழித்து கொண்டு பள்ளி விடுவதன் மூலம் நம் கடமை முடிந்து விட்டு நினைக்கும் பெற்றோர் மத்தியிலும் நானும் ஒரு பெற்றோராக இருந்தேன். ஒரு தலை சிறந்த மாணவர் உருவாக்குவதில் பள்ளியை விட வீட்டுக்கு பெற்றோராய் நமக்கு ஒரு பெரிய கடமை உண்டு. மேலும் இந்த பயிற்சி மூலியமாக பெற்றோர் மனப்பாங்கு, வீட்டின் சுற்றுச்சூழல், பிள்ளைங்களுக்கு எப்படி டைம் டேபிள் போட்டு நம்ம பிள்ளைங்களை வழிநடத்தணும் என்று தெரிந்து கொண்டேன். பெற்றோர் மாணவரை வெற்றி உறுதி செய்யலாம். தமிழாய் இணைந்தே தமிழாய் உயர்வோம். எப்படா இந்த 10 கிளாஸ் முடியும்னு ஆரம்பிச்சு ஏன்டா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சின்னு ஒரு ஃபீல். இந்த 10 வாரமும் 1 கிளாஸ் கூட எங்களுக்கு போர் அடிச்சது இல்லை. நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய இன்ஃபோ எல்லாமே இருக்கும் அந்த கிளாஸில். எஸ் அ பேரண்ட்ஸ், மற்ற பிள்ளைங்களை காட்டி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற விட நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ வந்து மற்றவங்களை போகிற சிலமை, படிப்பு சித்த டீச்சருங்க போகிற சிலமை, நம்ம என்ன பெற்றவங்க நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்போ இந்த வாழ்ந்த நவீன காலத்தை நம்ம பிள்ளைங்க எப்படி கொண்டு போகணும்னு கற்றுக் கொடுத்த இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி. படி படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால எப்படி படிச்சு கொடுக்கணும், எவ்வாறு படிச்சு கொடுக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசி பழகணும் எல்லாமே இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. தனி அறை அமைத்துக் கொண்டு அவர்களை கல்வி கற்று வைப்பது, அவர்களுடைய டைம் டேபிளை ஃபாலோ பண்ண வைப்பது, நினைவுற்றலை துரிதப்படுத்தும் திறன்கள், இம்மாதிரியான பயிற்சிகள் நடைபெற்றன. அது மட்டும் இல்லைங்க, சமயம், நிதி நிர்வாகம், நலமாக வாழ்வது, இம்மாதிரி நிகழ்ச்சிகளும் இதில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நான் பெரிதும் நன்மை அடைந்துள்ளேன். வீட்டில் ஆக்ககரமான கற்றோர் சூழலை உருவாக்கி இருக்கிறது சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னா கால அட்டவணை எப்படி பிள்ளைங்களுக்கு போடணும், அவங்களோட மனப்பாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து படிக்க வைக்கிறோம், அவங்க வந்து எப்ப அவங்களால படிக்க முடியுமோ நம்ம அந்த டைம்ல தான் படிச்சு கொடுக்க முடியும் ஆகியவற்றை பற்றி இந்த பயிற்சி மூலம் நான் வந்து நிறைய கற்றுக்கொண்டேன்.
நல்ல சாப்பாடு கொடுத்துட்டா, ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டா இது மட்டும் அவங்களுக்கு போதும், இதெல்லாம் வந்து இந்த கடமை எங்களோட முடிஞ்சிருச்சு அப்படிலாம் நான் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க கூட எப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும், அவங்க கூட நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த வாசிப்பு பழக்கங்கள்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அதில் ஈடுபட வைக்கிறது, அவங்கள வந்து அதிகமாக அந்த வாசிப்பு பழக்கம்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி ஈடுபடுத்தி வைக்கலாம். என்னுடைய சார் திரு குணசேகரன் சார் வந்து கற்றுக் கொடுத்த விஷயங்கள், அப்புறம் அவர் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மிகவும் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைகிட்ட எப்படி அணுகணும், அவங்களோட படிப்பு விஷயத்துல நம்ம எப்படி கவனம் செலுத்தணும், ஆரம்ப பள்ளியிலேருந்து இடைநிலை பள்ளிக்கு பேட்டியை எப்படி எடுத்து செல்றதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சேமிப்பு திட்டங்களையும் கற்றுக்கிட்டேன். என் பிள்ளைங்க படிக்கும்போது கல்வி திட்டங்கள்லாம் வேற மாதிரி, இப்போ புதிய கல்வி திட்டங்களையும் வழிமுறைகளும் நான் கற்றுக்கிட்டேன். அனாவசிய பொருட்களை வாங்கி பணத்தை வீண் வேறு செய்யாமல் எஸ்எஸ்பிஎன் என்னும் சிறந்த சேமிப்பு திட்டத்தில் பணத்தை சிறிது சிறிதாக இப்பொழுதே சேமித்து வந்தால் அவ்வப்போது அவர்கள் மேற்கல்வி பயிலும் போது உறுதுணையாக இருக்கும். அது மூலம் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் கற்றுக்கிட்டோம், எப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி வழி நடத்தலாம், அப்புறம் என்னென்ன வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்ட்டு. ஸோ இதனால் நிறைய பயன்பெற்றிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். இதை வந்து அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கும் வழி நடத்துகிறோம்.